ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இது நியூஸ் சொல்றது வித் கிரிக்கானந்தா எபிசோட் 4. வழக்கமா நம்ம நியூஸ் சொல்றது வித் கிரிக்கானந்தா எபிசோட்ல நிறைய செய்திகளை கொண்டு வந்து அதை பகுத்து ஆராய்ந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்போம். ஆனா இந்த எபிசோட்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. அதாவது கொரோனாக்காக கிரிக்கெட்ல நிறைய விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ஐசிசி. அதுல மிக மிக முக்கியமான விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விதிகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து இந்த வீடியோல ரொம்ப தெள்ள தெளிவா நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. விதிகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கேமும் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் அண்ட் ரசிக்கும்படியாகவும் இருக்கும். அண்ட் இந்த விதிகளை நீங்க தெரிந்து கொள்வதன் மூலமாக கொரோனாக்கு அப்புறம் இந்த கிரிக்கெட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அண்ட் என்ன மாதிரியான கிரிக்கெட் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத வந்து நீங்க தாராளமாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ முழு வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோ இது. அனைத்து கிரிக்கெட் சமூகத்தினரும் இந்த வீடியோவை பார்க்கலாம், ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முக்கியமாக. அண்ட் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறது முன்பாக நான் உங்ககிட்ட எப்பவுமே கேட்டுற விஷயம் தான், முடிந்தளவுக்கு சுத்தமாக இருங்க, கைகளிலையும் காலையும் நன்றாக கழுவுங்க, பாசிட்டிவாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம நியூஸ் சொல்றதுக்கான எபிசோட் 4க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, ஐசிசி நேற்றைய தினம் 16 பக்க ஐசிசி பேக் டு கிரிக்கெட் கைட்லைன்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ்ல ட்ரைனிங் அப்போ, அதாவது பேக் டு ட்ரைனிங் அண்ட் பேக் டு பிளே பேக் டு டிராவல், இந்த மூணு கேட்டகரியா பிரிச்சு இது டொமஸ்டிக்லயும் சரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் சரி ஒவ்வொரு பிளேயர்ஸுகளும் அண்ட் ஒவ்வொரு டீம் மேனேஜ்மெண்ட்டும் அண்ட் கோச்சஸ்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. பயணிக்கும் பொழுது முன்பும் பின்னணும் என்ன பண்ணணும் அண்ட் விளையாடும் பொழுது முன்பும் பின்னும் என்ன பண்ணணும் அண்ட் பயணிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கறது பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட பிரின்சிபல் ஷார்ட்டா சொல்லிடுறேன், அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. இப்போ என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதற்கு ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து தனிப்பட்ட வகையில் பொறுப்பு, அதற்கு வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ஒவ்வொரு நாட்டோட கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இந்த விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக செக்லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கும் சரி அண்ட் இப்போ நான் மூணு சொன்னேன் இல்லையா, இந்த மூணு ட்ரைனிங் பேக் டு பிளே அண்ட் பேக் டு ட்ராவல் இது எல்லாத்தையுமே வச்சு அண்ட் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே வச்சுட்டு தான் முதல்ல அடுத்தது ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முதல்ல நீங்கள் பேக் டு ட்ரைனிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு அதில் பெருசாக இங்கே நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பயிற்சியை சுற்றியுள்ள முக்கிய இடங்களில், அதாவது நுழைவாயில் வெளியே போகிற இடத்துல அதிக டிராஃபிக் இருக்கிற இடத்துல ஹேண்ட் சானிடைசர் இருக்கணும், கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரைனிங்கும் இல்லை போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு சோசியல் டிஸ்டன்சிங்கை பராமரிக்கிற இந்த நெறிமுறைகளை இங்கங்க இருக்கு இப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு போர்டோட கடமை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதே போல குறைஞ்சது 1.5 மீட்டர் ஆன்ஃபீல்டிலோ ஆஃப் ஃபீல்டிலோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமா தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் பங்கேற்பாளர்களின் வயது ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு பயிற்சியில் பங்கேற்கும் அதிக நபர்களுக்கு எதிராக பரிந்துரைக்கவும், அதாவது ரொம்ப அதிகமான பேர் இருக்கிறீங்க ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பயன்படுத்துங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க, ட்ரைனிங்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அண்ட் எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பேக் டு பிளே, ஸோ மீண்டும் விளையாட வரும்பொழுது சில பல விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதில் பிளேயர்ஸுகளுக்கு பாலை பாதுகாப்பாக நிர்வகிப்பது குறித்து சரியான வழிகாட்ட வேண்டும், அதுக்கப்புறம் பந்த தொட்டதற்கு அப்புறமாக சானிடைசர் முக்கியம் அண்ட் தொடுவதற்கு முன்பாகவும் சானிடைசர் ரொம்ப முக்கியம் அண்ட் பந்த தொடர்பு கொண்ட பிறகு அதை எடுத்து கண்ணில் வைக்கக்கூடாது, அதாவது நம்மளோட கையை வந்து கண்ணுலையோ மூக்குலையோ வாயையோ தொடக்கூடாது அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ட் பந்தில் எச்சு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, அதையும் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஹெல்மெட்டு கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம நினச்ச மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம நிறைய பழகிக்கணும். அதே போல் பிளேயர்ஸுகளும் அம்பையர்ஸுகளும் ஆன் ஃபீல்டில் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கையை நீட்டினது அந்த தூரம் வரைக்கும் யாருமே பெருசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செலப்ரேஷன்லையும் எக்கச்சக்கமான ஒரு நெரிசல்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் தொப்பி துண்டு சன்கிளாசஸ் அதுக்கப்புறம் ஜம்பர் இதெல்லாமே பிளேயர்ஸ்கிட்டையோ அம்பையர்ஸ்கிட்டையோ கொடுக்காம அதை தாங்களே எப்படி பராமரிக்கணும் எப்படி அதை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் நிறைய சன்கிளாசஸ் கிரவுண்டில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலுமே ஸோ யாராச்சும் ஒரு பிளேயர் உள்ளே வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் பாலை தொடர்றதுக்கு முன்பாக இல்லை தொடர்றதுக்கு முன்பாக பெரும்பாலுமாக இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறத, அதாவது விக்கெட் கீப்பிங் க்ளவோ இல்லை நார்மல் பேட்டிங் க்ளவோ இல்லாமல் நார்மலாக பார்ப்பலாம் மெடிக்கலில் விற்கலாம் அந்த மாதிரியான க்ளவை பயன்படுத்துறதுக்கு அம்பையர்ஸ்கள் ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான நிறைய விதிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்டிக்கு முன்பாகவோ போட்டிக்கு பின்பாகவோ அதிக நேரத்தை அங்கே செலவிடாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஸோ கம்மியாக
சரியான நேரத்தை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே இந்த கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ட்ரெஸ்ஸிங் ரூம் இப்போ நிறைய கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்படி இந்த ஆன்ஃபீல்டை மிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படிங்கிறது பொக்கிஷம். ஸோ கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுவாங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அடுத்தது, ஸோ அவங்க வந்து ரொம்ப சோஷியல் டிஸ்டன்சிங் அதிகம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் கிடையாது, பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஹால் இருந்தாலும் பக்கத்தில் ஏதாச்சும் ரூம் இருந்தாலும் அங்கேயும் போய் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற விதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு கிரிக்கெட் இருக்கவே இருக்காது. அதே போல ஒருவேளை மேட்சை பார்க்கறதுக்கு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டால், ஸோ கட்டுப்பாடுகளும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் இல்லாத நிலையில அங்கே முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதாவது எக்ஸ்ட்ராவா யாரும் இருக்கக்கூடாது, அது அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இந்த ஐசிசி ஒரு போட்டியை நடத்தணும் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த கிளவுஸ் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் சரி, சன்கிளாசஸ், அதுக்கப்புறம் கிளவு, அதுக்கப்புறம் வந்து இந்த துண்டு, இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கும் பொழுது, ஸோ கண்டிப்பாக மேட்ச் முன்ன நம்ம நினச்சதை விட டைம் கொஞ்சம் லேட்டாக எடுக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஸோ பார்க்கலாம் அதில் ஏதாச்சும் விதிகள் தளர்த்தப்படுதான்னு சொல்லிட்டு. அடுத்தது பயணிக்கும் பொழுது, ஸோ இவங்க பெரிய அளவில் இல்லவே இல்லைங்க, உங்களுக்கு நன்றாகவே இதில் தெரியும். ஸோ முதல்ல கவர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் அதில் இருக்கிற அந்த விதிகளை பயன்படுத்தணும். அண்ட் செல்ஃப் ஐசோலேஷன் தேவைகளை சரி பார்க்கணும் முதல்ல, அதை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வேற ஒரு நாட்டிற்குள் நுழைந்து தங்கள் நாட்டுக்குள் திரும்பும் பொழுது பிளேயர்ஸுகளோ இல்லை டீமோ முதல்ல தனிமைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தனிமைப்படுத்தணும், ஒரு பிளேயரையோ இல்லைன்னா வந்து ஒரு டீமையோ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாட்டுக்குள்ள நுழையும் பொழுது தனிமைப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது அப்படின்னா பார்த்தோம் ஒரு சீரீஸ்க்கு இன்னொரு சீரீஸுக்கு இடையில எவ்வளோ கேப்பு, கண்டிப்பாக 14 நாள் கேப் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சீரீஸுக்கு இன்னொரு சீரீஸுக்கு இடையில ஒரு கேப் அப்படின்னா ஒவ்வொரு அணிக்கும் வந்து ஒரு 5 மாதத்தில் இல்லை ஒரு 2-3 மாதத்தில் வந்து சும்மாவே ஒரு எத்தனை ஒரு 2 சீரீஸ் 3 டூர் போகிறாங்கன்னா இப்போலாம் அது மாதிரி போகிறது ரொம்ப கஷ்டப்படுகிற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஒரு வாரம் கேப் தான் மேக்ஸிமம் விடுவாங்க, பட் ஆனால் இப்போ வந்து 2 வாரத்துக்கு மேலே கேப் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ட்ராவலிங் இதெல்லாம் பார்த்தோம்னா, ஸோ கிரிக்கெட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இது ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது ஃப்ளைட்ஸ் அண்டு ஃப்ளைட்ஸில் அந்த சேர்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை முதல்ல கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தங்குற இடம் அண்ட் பிரத்யேக ஹோட்டல், சிங்கிள் ரூம்ஸ், ஃபுட் குவாலிட்டி அண்ட் ஹைஜீனிக் இதெல்லாத்தையும் பார்க்கணும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒவ்வொரு பிளேஸுகளும் இதெல்லாம் பார்த்து தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கே இப்படி எக்கச்சக்கமான வித்தியாச விதிகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 2-3 விதிகளை நீங்கள் கேள்விப்படும் பொழுது இந்த போட்டிகள் எப்போ ஆரம்பிக்கும், எவ்வளோ டிலே ஆகும், ஸோ எவ்வளோ இழுபறிகள் இங்கே இருக்க போகுது, எவ்வளோ செலவு இனங்கள் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது முதல்ல இவங்க படிப்படியாக கொடுத்துருக்காங்க, முதல்ல தனிப்பட்ட வகையில் ப்ராக்டிஸ் பண்ணணும், அடுத்து சின்ன ஒரு குரூப் 3 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஒரு ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1.5 மீட்டருக்குள்ளே வந்து ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 பேரோட சேர்ந்து ஒரு சின்ன கிரவுண்டில் வந்து டீம் ஒர்க்கோடு சேர்த்து ஒரு ஸ்குவாடை பிரித்து சோஷியல் டிஸ்டன்சிங்கோட வந்து ஒரு ப்ராக்டிஸை பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 பேருக்கு அதிகமாக ஒரு டீமையோ இல்லை ஸ்குவாடையோ பிரித்து வழக்கமாக இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு நீங்கள் வந்து விளையாடலாம் அப்படின்னு படிப்படியாக பிரிச்சுருக்காங்க. இந்த விதிகள் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இதற்கு முன்பாக நம்ம இப்படி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஸோ இதெல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பவுலர்ஸுகளுக்கு ஒர்க் லோட் கண்டிப்பாக இருக்குங்க, ஏன்னா பேட்ஸ்மென்ஸுகளாச்சும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லிடுறேன், ஆனால் பவுலர்ஸுகள் இந்த லாக்டவுனில் ஒரு 7 வாரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு எடை கண்டிப்பாக போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சிட்டிஸில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டுவர்ட் ப்ராட், அதுக்கப்புறம் வந்து ஜிம்மி ஆண்டர்சன் வேர்ல்டு ட்ரஃபோலில் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஜோஃப் ஆர்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா பவுலர்ஸ்கள் தான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப 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 சீக்கிரமாக தங்களோட ஒரு ரிதமுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இன்ஜுரி ஆகலாம், ஏதாச்சும் எலும்பில் பிரச்சனை ஏற்படலாம், ஸோ என்ன வேணாலும் அவங்களுக்கு நடக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து இவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமிங்லாம் வச்சு பார்க்கும்போது முதல்ல அவங்க ஒரு ரிசர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 7 வாரம் நீங்கள் லாக்டவுனில் இருக்கிறதுனால 2% போன் லாஸ் ஆகும், ஸோ எலும்பு வந்து தேய்மானம் அடையணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் ஸோ ஒவ்வொரு பவுலர்ஸுகளும் பார்த்தீங்கன்னா அதாவது மினிமம் T20 மினிமம் 5-6 வாரம் அவங்க தயாரிக்கிறதுக்கான ஒரு வாரங்களாக வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க, ட்ரைனிங் இருக்கிற வாரங்களாக. கடைசி 3 வாரம் அது போட்டியை பொறுத்தும் இருக்கும், போட்டியோட இன்டென்சிட்டி பொறுத்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓடிஐக்கு மினிமம் 6 வாரம் கொடுத்துருக்குறாங்க, டெஸ்ட்டுக்கு
8 12 வாரம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே பவுலர்ஸ்களோட வயது, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த இன்ஜுரி ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, எப்படிப்பட்ட காயம் வந்திருக்கு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பவுலிங் டெக்னிக், ஸ்பீட், லைஃப் டைம் ஓவர்ஸ் அண்ட் இதெல்லாத்தையுமே கணக்கில் வச்சு தான் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாமே அப்படி தான் வந்து பிரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவுலர்ஸ்களோட ஒர்க்லோட் படிப்படியாக உயர்த்தணும், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாரத்திலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அடுத்தடுத்த வாரங்களை வந்து அவங்க உயர்த்திக்கலாம், அதே நேரத்தில் அவங்க ரெஸ்ட்டுக்கான ஒரு ப்ரோக்ராமையும் இங்கே ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் இங்கிலாந்து ரொம்ப தெளிவாக அவங்க வந்து முடிவெடுத்துக்கிறாங்க. ஜூலை மாதம் ஆரம்பிக்கிற ஒரு சீரீஸுக்கு இவங்க இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் பிராக்டிஸ் பண்ணுவாங்க பவுலர்ஸ்கள் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு விக்கெட் கீப்பிங் ஒரு பேட்டிங் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் பவுலிங் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இங்கே வந்து எல்லா பவுலர்ஸ்லாம் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் நெதர்லாந்து அவங்க பேட்ஸ்மென்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் அவரோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கு 6 வீக் அப்படின்னா, ஸோ முதல்ல T20க்கும் அதுக்கப்புறம் ஓடியும் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ டெஸ்ட் பிளேயர்ஸ்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிடைச்சிரும். ஸோ முதல்ல T20 ஓடியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இதெல்லாம் எந்த அளவுக்கு அடிப்படும் அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். ஸோ இந்த விதிகளெல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஆரம்பிக்க போகிறது T20 அண்ட் ஓடியை மட்டும் நான் வந்து எதிர்பார்க்கின்றேன். ஸோ உங்களை பார்த்துக்கோங்க, இந்தியாவும் சரி எந்த கண்ட்ரி வேணாலும் சரி முதல்ல T20 அண்ட் ஓடியை தான் ஆடுவாங்க. இந்த விதிகளோட வீடியோஸோட முடிவடையுது. அண்ட் உங்களுக்கு இந்த விதிகளில் என்ன விதிகள் ரொம்ப வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குதுன்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எனக்கு அந்த க்ளவுஸ் பவுலர்ஸுக்குள்ளே எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்கிற விதி எனக்கு வந்து ரொம்பவே புதுசாக இருந்தது. அண்ட் அது மட்டும் கிடையாது, வேறு சில விதிகள்லாம் இந்த சன்கிளாஸ் பயன்படுத்துறது அவங்களே பயன்படுத்தணும், துண்டு அவங்களே பயன்படுத்தணும், இதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு அவங்களே இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விதிகள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு எது ரொம்ப புதுசாக இருந்தது அப்படிங்கிறது வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வீடியோக்கள் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.